வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தக்ஷாயினி பாலு. தௌஃபிக். புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். இனிப்புகள் பரிமாறி புத்தாடைகள் அணிந்து பண்டிகையை கொண்டாடி மக்கள் உற்சாகம். தீபாவளி கொண்டாட்டங்களின் சில காட்சிகள் உங்களுக்காக. பரஸ்பர அன்பு சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் பண்டிகையாக தீபாவளி திகழ்வதாகவும், இந்த இனிய நாளில் மகிழ்ச்சியையும் வளத்தையும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். தீபாவளி திருநாள் மகிழ்ச்சிகரமாகவும் பசுமை நிறைந்ததாகவும் இருக்கட்டும் என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தீமைகள் அகன்று நன்மைகள் பிறக்கும் இத்திருநாளில் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மக்களின் துன்பங்களும் துயரங்களும் நீங்கி வாழ்வில் இன்பமும் மகிழ்ச்சியும் பெருகுவதோடு செழிப்பான வாழ்வு வாழ வழி பிறக்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். சாதி மதங்களை கடந்து அனைத்து தரப்பு மக்களின் வாழ்விலும் ஒளியேற்றும் நாளே தீப ஒளி திருநாள் என குறிப்பிட்டுள்ள பெரம்பலூர் தொகுதி எம்பி பாரிவேந்தர், தீபத்தின் ஒளி இருளை அகற்றுவது போல் மக்களின் மனங்களிலும் ஒளி வீசி மகிழ்வோடு வாழ வைக்கும் என வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கோயம்பேட்டில் உள்ள தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான கிராமத்தில் அவரது இல்லத்தில் குடும்பத்தினருடன் தீபாவளி கொண்டாடினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தீபாவளி பரிசாக பெட்ரோல் டீசல் விலை குறைப்பை பிரதமர் மோடி அறிவித்துள்ளதாகவும், இதன் மூலம் விவசாயிகளும் பொதுமக்களும் மிகவும் பலனடைவார்கள் எனவும் கூறினார். டீசலுக்கு 10 ரூபாய் விலை குறைப்பும் பெட்ரோலுக்கு 5 ரூபாய் விலை குறைப்பும் செய்து ஒரு பெரிய தீபாவளி பரிசு நமக்கு கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் விவசாய பொருட்களினுடைய விலைகள் குறைக்கப்படும். அதன் மூலம் விவசாயிகள் அதிகமாக பயன்பெறக்கூடும், பொதுமக்கள் அதிகமாக பயன்பெறக்கூடும். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு வழிபாடு. மக்கள் அதிகாலை முதலே வரிசையில் நின்று சுவாமி தரிசனம். திருத்துறைப்பூண்டியில் உள்ள பிரசித்தி பெற்ற பிறவி மருதீஸ்வரர் ஆலயத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி மக்கள் புத்தாடை அணிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். குமரி மாவட்டத்தில் உள்ள மண்டைக்காடு பகவதியம்மன் கோயில், சுசீந்திரம் தானுமாலய சாமி கோயில் உள்ளிட்ட அனைத்து கோயில்களிலும் அதிகாலையிலிருந்தே ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து வழிபட்டனர். பரவலாக பெய்து வரும் மழையால் வேகமாக நிரம்பி வரும் நீர்நிலைகள். டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இது தவிர தென் தமிழகத்தை ஒட்டி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு மழை தொடரும். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டையில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தீபாவளி பண்டிகைக்கு காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், மாலை 7 மணி முதல் 8 மணி வரையும் பட்டாசு வெடிக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியது. அறிவிக்கப்பட்ட நேரம் கடந்து பட்டாசு வெடிப்பவர்கள் மீது சென்னை காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனுமதித்த நேரத்தை மீறி பட்டாசு வெடித்ததாக சென்னையில் இதுவரை 25 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது.
திண்டுக்கல் நகரில் ரவுண்ட் ரோட்டில் அமைந்துள்ள முஜிப் பிரியாணி கடையில் தீபாவளிக்காக பல்வேறு சலுகைகளை அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக பக்கெட் பிரியாணி விற்பனை அமோகமாக நடைபெற்றது. வீட்டில் பிரியாணி செய்யும் நேரத்தை மிச்சப்படுத்தும் நோக்கில் பொதுமக்கள் ஏராளமானோர் பக்கெட் பிரியாணிகளை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். இந்த இனிய தீபாவளி திருநாளில் இயன்றவரை ஆதரவற்றோருக்கு அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் கொடுத்து உதவுங்கள். பட்டாசுகளை பாதுகாப்பாக வெடிக்குமாறு குழந்தைகளுக்கு அறிவுறுத்துங்கள். குழந்தைகள் பட்டாசுகளை வெடிக்கும் போது அருகில் இருந்து பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். இனி புதியகம் தொலைக்காட்சியின் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன. நன்றி.